ரிச்சாக இருக்க மாதிரி யாரையுமே நடிக்க தேவையில்லை. சரியா, ரிச்சாக இருந்தால் போதும், ரிச்சாக ரொம்ப நடிக்க தேவையில்லை. அதே மாதிரி புவராக தான் காட்டிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது, ரொம்ப ரியாலிட்டியில் இருந்துட்டால் போதும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். மூணு விதமான ஃபிட்டை பற்றி பேச போகிறேன். நம்ம எப்பயுமே வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களை பார்க்கும்போதோ இல்லை உங்களுக்கு நீங்களே வாவ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அப்புறம் மென்டலி ஃபிட், நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்களை மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. ஸோ மென்டலி ஃபிட்டு வந்துட்டு உங்களை வந்து ப்ரௌடாக காட்டிக்கும், ஃபிசிக்கலி ஃபிட்டு வந்து பீப்புள் ஆர் யூ வாவ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். மூணாவது என்னென்னா சோசியலி ஃபிட்டாக இருங்க. சோசியலி நல்லா பழகுங்க, நல்லா உங்களுக்கு நல்ல வைப்ஸை கொடுங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பேடு வைப்ஸை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிடுங்க. உங்களுக்கே யாராவது பேட் வைப்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களையும் கட் பண்ணிடுங்க. ஸோ சோசியலி ஃபிட்டு, ஃபிசிக்கலி ஃபிட்டு, மென்டலி ஃபிட்டு, இவங்க தான் இருக்கிறதுலே ரிச். ரைட்டா, ஹெல்த்தியர் லைஃப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, எல்லா இடத்துலையுமே ஃபிட்டாக இருக்கணும். இந்த மூணு விஷயம் தான் முக்கியமானது, ஃபிசிக்கலி, மென்டலி, சோசியலி. இது ஃபிட்டாக இருந்துட்டிங்கன்னா வாவ், ப்ரவுட், எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். அதுதான் ரிச்சிங்க. Thank you.